உலக தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஎன்இபி டிஆர்பிக்கு உதவக்கூடிய மேட்ரிக்ஸ் ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன் வந்துட்டு பார்த்துடலாம் இந்த ஒரு வீடியோ வந்துட்டு மேட்ரிக்ஸ் என்டையர் மேட்ரிக்ஸுக்குமே கம்ப்ளீட் ஆகும் இதை வச்சு நீங்கள் மற்ற வெப்சைட்ஸில் வந்துட்டு நீங்கள் கொஷின் சால்வ் பண்ணி பார்க்கலாம் ஸோ வாங்க டாபிக் உள்ள பார்க்கலாம் ஸோ அதன்படி ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு சில ப்ராப்பர்ட்டிஸ் மட்டும் ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் வந்துட்டு அது ரிலேட்டடாக வந்துட்டு நீங்கள் ப்ராப்ளம் வந்துட்டு சால்வ் பண்ணி பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் ஆஃப் ஏ அண்ட் ஏ ட்ரான்ஸ்போஸ் வந்துட்டு சேம் ஐகன் வேல்யூ ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் அதாவது ஸ்கொயர் மேட்ரிக்ஸுங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா எம் க்ராஸ் எண் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ எம் க்ராஸ் என் இப்படிங்கிறது ஸோ இதுவும் வந்துட்டு த்ரீ இதுவும் த்ரீ இதுதான் தான் வந்துட்டு ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இதுக்கு ஏவும் ஏ ட்ரான்ஸ்போர்ஸும் சேம் ஐகன் வேல்யூ இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இது வந்துட்டு ஒரு ப்ராப்பர்ட்டி ஓகேவா ஸோ நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ சம் ஆஃப் த ஐகன் வேல்யூ ஸோ சம் ஆஃப் த ஐகன் வேல்யூவாக அப்படின்னு கேட்டாங்க கொஷனில் வந்துட்டு சம் ஆஃப் த ஐகன் வேல்யூ அப்படின்னு கேட்குறாங்க அப்படின்னா ஸோ ட்ரேஸ் ஆஃப் ஏ அதுதான் வந்துட்டு சம் ஆஃப் த ஐகன் வேல்யூ திஸ் விச் இஸ் நத்திங் பட் இப்படி ஒரு மேட்ரிக்ஸ் வந்துட்டு கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஸோ இப்படி வந்துட்டு ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஸோ ட்ரேஸுங்கிறது வேறு ஒன்றும் இல்லை ஸோ இந்த இந்த டயகனலை மட்டும் ஆட் பண்ணுறது தான் வந்துட்டு சம் ஆஃப் த ஐகன் வேல்யூஸ் அதுக்கு கண்டிஷன் இருக்குது என்ன கண்டிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது லோவர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸு இல்லை வந்துட்டு இது வந்துட்டு ஜீரோ ஜீரோவாக இருக்கணும் இந்த மூணு ப்ளேஸில் இருக்கிற வேல்யூஸ் வந்துட்டு ஜீரோவாக இருக்கணும் அப்போ தான் வந்துட்டு சமவ் ஐகன் வேல்யூஸ் வந்துட்டு ஈக்குவல் டு ட்ரேஸ் ஆஃப் ஏவாக இருக்கும் இப்படி இல்லைனாலும் ஒரு சில ப்ராப்ளம்ஸில் வந்துட்டு கீழே பார்ப்பீங்க ஒரு சில ப்ராப்ளம்ஸில் வந்துட்டு இதை ஆட் பண்ணியிருக்காங்க ஜஸ்ட் சம்த ஐகன் வேல்யூஸ்னு ஒரு மன்மார்க்கில் கேட்குறாங்கன்னா அதுக்கு ஃபுல் டீட்டெயிலாக போடுற மாதிரி இருக்காது just ஜஸ்ட்டு சிம்பிளாக இந்த டயகனலை மட்டும் ஆட் பண்ணுறது தான் சமோத ஐகன் வேல்யூஸ் நெக்ஸ்ட்டு ப்ரா ப்ராடக்ட் ஆஃப் த ஐகன் வேல்யூஸ் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸோ டெட்டர்மினன்ட் ஆஃப் ஏ எடுக்கிறது தான் வந்துட்டு ப்ராடக்ட் ஆஃப் த ஐகன் வேல்யூஸ் ஸோ உங்களுக்கு நார்மலாக determinant ஆஃப் a எடுக்கிறது தெரிஞ்சிருக்கும் இல்லைனாலும் நம்ம அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம் ப்ராப்பர்ட்டி த்ரீ என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஐகன் வேல்யூ ஆஃப் த ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ் அதாவது அப்பர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ் இல்லைனா லோவர் ட்ரையங்குலர் மேட்ரிக்ஸு அப்படிங்கிறது இஸ் த டயக்னல் எலமெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா அதாவது ஒரு இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இப்போ ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்து அது அப்பர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ் அப்படின்னா இப்போ இந்த அப்பரில் மட்டும் வேல்யூ இருக்கும் இங்கே ஜீரோ இருக்கும் ஜீரோ இருக்கும் ஜீரோ இருக்கும் இந்த அப்பர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸு அடுத்தது லோவர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ்னால் ஸோ இந்த ட்ரையாங்குளில் வேல்யூஸ் இருக்கும் ஸோ இந்த மூணும் வந்துட்டு ஜீரோவாக இருக்கும் இதுதான் லோவர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸு இந்த மேட்ரிக்ஸுக்கு வந்துட்டு ஐகன் வேல்யூ எது அப்படின்னு சொல்கிறாங்கன்னா இந்த டயக்னலில் இருக்கிற இந்த வேல்யூஸ் மட்டும்தான் இதோட ஐகன் வேல்யூ டேரக்டாகவே சொல்லிடலாம் இதுதான் ஐகன் வேல்யூ அப்படின்னு நம்ம வந்துட்டு கண்டுபிடிச்சிடலாம் ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போது இந்த டூ கிராஸ் டூக்கு வந்துட்டு ஐகன் வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம் ஸோ இதுக்கு நார்மலாக நம்ம கேரட்டிஸ்டிக் ஈக்வேஷன் யூஸ் பண்ணியிருக்கோம் இது வந்துட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த கேரட்டிஸ்டிக் இக்வேஷனில் ஸோ ஃபஸ்ட்டு டி ஒன்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ அதோட ஜஸ்ட்டு இந்த டயக்னல் வேல்யூவை வந்துட்டு ஆட் பண்ணுறது தான் வந்துட்டு அதோட டி ஒன் வேல்யூ நெக்ஸ்ட்டு டி டூங்கிறது வந்துட்டு டெட்டமினன்ட் ஆஃப் ஏ டெட்டமினன்ட் ஆஃப் ஏங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த ஃபோர் டூ சார் எயிட் மைனஸ் த்ரீ அதுதான் வந்துட்டு அதோட டெட்டமினன்ட்டு இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஸோ இப்போ இதுலேருந்து நம்ம கேரக்டிஸ்டிக் இக்குவேஷனில் வந்துட்டு நம்ம அப்ளை பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் நம்ம லேம்டா வேல்யூ வந்துட்டு ஐகன் வேல்யூவை கண்டுபிடிச்சிடலாம் நெக்ஸ்ட் இப்போ இந்த கொஷனில் நான் ஏற்கனவே சொல்ல ப்ராப்பர்ட்டி வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பாருங்க இப்போ ஃபைண்ட் த சம் ஆஃப் த ஐகன் வேல்யூஸ் ஆஃப் ஏ அப்படின்னு சொல்லி இந்த மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டாங்க ஸோ இதுக்கு சம் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ டேரெக்ட் இங்கேயே கேட்டிருக்காங்க பாருங்கள் அப்போது நம்ம டேரெக்டாக இந்த டயகனல் வேல்யூவை அவங்க ஆட் பண்ணியிருக்காங்க ஸோ அதுதான் இதோட சம் அப்படின்னு சொல்லிருக்காங்க அப்போது டூ ஆஃப் ஏ என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க

ஸோ ஃபைண்ட் த சம் ஆஃப் த ஐகன் வேல்யூஸ் ஆஃப் ஏ இன்வெர்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க இஃப் A வந்துட்டு இப்படின்னு சொல்லி நமக்கு கொடுத்துட்டாங்க ஆனால் ஏ இன்வெஸ்க்கு வந்துட்டு சம் ஆஃப் த ஐகன் வேல்யூஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ நமக்கு தெரியும் ஐகன் வேல்யூ ஆஃப் லோவர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ்க்கு வந்துட்டு அதோட டயகனல் எல அலமெண்ட்டை வந்துட்டு ஜஸ்ட் ஆட் பண்ணுறது அப்படிங்கிறது தெரியும் இங்கே ஏ இன்வெர்ஸ்க்கு கேட்டிருக்கிறதுனால ஸோ நம்ம அந்த ஐகன் வேல்யூ நமக்கு இது தான் அப்படிங்கிறது தெரியும் அதாவது த்ரீ ஃபோர் ஃபைவ் தான் ஐகன் வேல்யூங்கிறது தெரியும் அப்போது ஏ இன்வெர்ஸ்க்கு என்ன பண்ணணுன்னா அதோட தலைக்கீழி ஓகேவா அதோட இன்வெர்ஸ் போட்டு அதுக்கு வந்துட்டு நம்ம ஸோ எல்சிஎம் எடுத்து நீங்கள் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா இந்த ஃபார்ட்டி செவன் பை சிக்ஸ்டிங்கிறது வந்துட்டு ஆப்ஷனில் இருக்கும் இந்த மாதிரி சம் ஃபிஃப்டி ஃபைவ் பை சிக்ஸ்டி இந்த மாதிரி மூணு ஒரு சில ஆப்ஷன்ஸ் இருக்கும் அப்போ நீங்கள் வந்துட்டு ஃபார்ட்டி செவன் பை சிக்ஸ்டிங்கிறது வந்துட்டு கண்டுபிடிச்சிடலாம் ஸோ இதுக்கப்புறம் பாருங்கள் ஸோ டூ ஐகன் வேல்யூஸ் ஆஃப் ஏ அப்படின்னு சொல்லி ஒரு ஏவோட மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டாங்க இதுக்கு ஒன் ஒன் அப்படின்ட்டு ரெண்டு ஐகன் வேல்யூ கொடுத்துட்டாங்க தேர்ட் ஐகன் வேல்யூ என்ன அப்படின்னு கேட்குறாங்க ஸோ இதை எப்படி கண்டுபிடிக்கிறது ஸோ இந்த மாதிரி சிம்பிளாக ஒன் மார்க்கில் கேட்டாங்கன்னா சிம்பிளாக ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ நமக்கு தெரியும் சம் ஆஃப் த ஐகன் வேல்யூ அப்படிங்கிறது என்னன்னு தெரியும் நம்ம டைரக்டாக இந்த டயகனல் எலமெண்ட்டை வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம் இதுக்கு அடுத்தது அப்போ நமக்கு தெரியும் இங்கே ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க ரெண்டு ஐகன் வேல்யூட வேல்யூ கொடுத்துட்டாங்க அப்போது தேர்ட் ஐகன் வேல்யூ இதுலேருந்து நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாமா தேர்ட் ஐகன் வேல்யூ ஸோ இதை எக்ஸோ இல்லை லேம்டாவோ வச்சுக்கிட்டு நமக்கு கிடைச்ச சம்மோட வேல்யூ வந்துட்டு செவன் அப்படிங்கிறது கிடச்சிருச்சி ஸோ இதுலேருந்து நம்ம ரிமைனிங் இருக்கிற லேம்ப்டா வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிடலாம் ஸோ இதோட கண்டினியூவேஷனை நெக்ஸ்ட் வீடியோவில் உடனே வந்துட்டு நம்ம கண்டினியூ பண்ணலாம் ஸோ இந்த சொல்கிற வே வந்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் இல்லை இதை விட ஃபாஸ்ட்டாக போனோம் அப்படின்னா வந்துட்டு கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் அண்டில் தென் சி யூ த நெக்ஸ்ட் வீடியோ தேங்க் யூ